இப்போ நாம் இந்த காணொளியில் 63 அப்படிங்கிற எண்ணை 35 வகுக்கணும். இப்போ முதல் இலக்கமான 6 நாம் 35 வகுக்க முடியாது. அதனால் 63 சேர்த்து 35 வகுக்கலாம். இதனை 35 ஒரு முறை மட்டும்தான் வகுக்க முடியும். ஏன் தெரியுமா? 35 ரெண்டால் பெருக்கினா 70 வரும். அதனால் 63 35 ஒரு முறை மட்டும்தான் வகுக்க முடியும். 1 35 = 35. இப்போ 63 இருந்து 35 கழிச்சு மீதியை எழுதணும். இந்த 60 இருந்து 10 எடுத்துடுவோம். இப்போ அது 50 ஆயிடும். அதோட இந்த 3 கூட்டணும். இப்போ இது 13 ஆயிடும். 13 இருந்து 5 கழிச்சா 8 கிடைக்கும். 5 இருந்து 3 கழிச்சா 2 தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் 63 35 வகுக்க முடியும் அப்படின்னே சொல்லிடலாம். இதை நீங்கள் வேற விதமாக கூட சொல்லலாம். அதாவது 63 இருந்து 35 வகுத்தா ஈவு 1 மீதி 28 கிடைக்கும். இந்த 6 போட்டிருக்குல்ல, இது ஆங்கிலத்தில் ரிமைண்டர் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அதாவது மீதியை குறிக்குது. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு முழுமையான வகுத்தலை செஞ்ச திருப்தியே வரல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உண்மையான விடை 1 ஏதோ ஒரு எண்கள் வரும்னு மட்டும் தெரியும் இல்லையா? அதனால் நாம் தொடர்ந்து வகுக்கலாம். இதை முழுமையாக வகுத்து என்ன வகையான தசம எண் கிடைக்கும்னு பார்த்துடுவோம். அதுக்கு நாம் இங்கே ஒரு புள்ளியை வைக்கணும். எண்களுக்கு அப்புறமா ஒரு புள்ளி, அதுக்கப்புறமா சில பூஜ்ஜியங்களை சேர்க்கணும். எத்தனை வேணால் சேர்க்கலாம். அதனால் 63 அப்படிங்கிறது 63.0 அப்படின்னு ஆயிடும். இதோட இன்னும் பல பூஜ்ஜியங்களையும் சேர்க்கலாம். இப்போ இதில் இருந்து 1 10 இடமதிப்பில் இருந்து கீழே இறக்கி எழுதுவோம். அப்போ இது என்ன ஆகும்? 280 ஆயிடும். இப்போ 280 35 எத்தனை முறை வகுக்க முடியும்? எனக்கு புரியுது, 280 35 பெரிய இலக்கங்கள் தான் இல்லையா? இதுக்கு மனக்கணக்காக விடை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி செய்வோம். இப்போ இந்த 280 7 தடவைகள் வகுக்கலான்னு நினைக்கிறேன். இதே 280 9 தடவை வகுக்கலாம் இல்லையா? அப்படின்னா இது 7 - 9 இடையில் வரும்னு தோணுது. சரி, ரெண்டுமே வேணாம். 7 - 9 நடுவில் இருக்கக்கூடிய 8 வகுக்கலாம். இப்போ 8 35 பெருக்கினா என்ன விட கிடைக்கும்னு பார்த்துடுவோம். 8 5 பெருக்கினா 40, 8 3 பெருக்கினா 24. அதோட இந்த 4 கூட்ட 28 கிடைக்குது. அப்படின்னா 35 8 தடவை மீதியின்றி 280 வகுக்க முடியும். அதனால் நாம் மேலும் இந்த பூஜ்ஜியங்களை கீழே இறக்க தேவையில்லை. இப்போ 63 35 மீதியின்றி வகுத்தா ஈவு 1.8 கிடைக்கும். இப்போ இந்த கணக்கு முழுமை ஆயிடுச்சு.